ஃபிரெண்ட்ஸ், இப்போ நம்ம மல்டிப்ளேயர் பார்த்துட்ருக்குறோம். அந்த மல்டிப்ளேயரில் மல்டிப்ளேயர்னால் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டிப்ளேயர்னுடைய அசம்ஷன் பார்த்தோம். அப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மல்டிப்ளேயர் அப்படின்னு பார்த்தோம். இப்போ லீக்கேஜ் ஆஃப் மல்டிப்ளேயர் அப்படின்றத பார்க்க போகிறோம். லீக்கேஜ் ஆஃப் மல்டிப்ளேயர், இந்த பெருக்கியினுடைய கசிவுகள் என்ன, லீக்கேஜ் ஆஃப் மல்டிப்ளேயர் அப்படின்னு பார்க்குறோம். த மல்டிப்ளேயர் அசம்ஸ் தட் தோஸ் ஹூ ஹேர்ன் இன்கம் ஆர் லைக்லி டு ஸ்பெண்ட் பர் போர்ஷன் ஆஃப் தேர் அடிஷ்னல் இன்கம் ஆன் கன்சம்ஷன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மல்டிப்ளேயருடைய அசம்ஷன் இருக்கு இல்லையா, பெருக்கினுடைய எடுகோல், அது என்ன சொல்லுதுன்னா, ஹூ லேர்ன் இன்கம், யார் வருமானத்தை ஈட்டுறாங்களோ, வருமானத்தை அதிகமாக ஈட்டுறாங்களோ, அப்படி ஈட்டக்கூடிய இந்த வருமானத்தினுடைய கடைசியாக அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு ஒன்று வருது இல்லைங்களா. இந்த அடிஷ்னல் இன்கம் ஆன் கன்சம்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னா, அடிஷன் அதாவது எப்படி சொல்கிறது, வருமானத்தினுடைய ஒரு பகுதி நுகர்வுக்காகவே செலவிடப்படுகிறது. ஆனால் அந்த வருமானத்தினுடைய ஒரு பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அந்த வருமானம் எந்த வருமானம்னா இந்த அடிஷ்னல் இன்கம் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதாவது இவருடைய உண்மையான வருமானம் ஒரு 10,000 வச்சுங்க, அந்த 10,000 விட ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்து ஒர்க் பண்ணுறாரு, அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்க, ஓவர் டைம் பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா வேலை செய்கிறார். இந்த ஓவர் டைம் பார்த்து வேலை செய்யும்போது அதில் வரக்கூடிய அந்த அதிகரித்த வருமானம், அந்த வருமானம் எதற்காக பயன்படும் அப்படின்னாக்கா, கன்சம்ஷனுக்காக, ஸ்பெண்ட் ஆன் த போர்ஷன், கன்சம்ஷனுக்காகவே செலவுப்படுது, அதை செலவு செய்வதற்காக பயன்படுத்துகிறாரு. அதாவது நம்ம சொல்லணும்னா, பெருக்கினுடைய எடுகோல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகரித்த வருமானத்தினுடைய ஒரு பகுதி நுகர்வுக்காக தான் செலவிடப்படுகிறது அப்படின்றது தான் இங்கே பெருக்கினுடைய லீக்கேஜஸில் சொல்கிறாங்க, அதாவது கசிவில் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரெசன்டேஷனில் பார்த்தோன்னா, பட் ப்ராக்டிஸில் இப்போ நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது. நடைமுறையில் ஏன் அப்படி இருக்காது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட் இன் ப்ராக்டிக்ஸ் பீப்புள் டென் டு த பென் தர் அடிஷ்னல் இன்கம் ஆன் அதர் ஐட்டம்ஸ். ஓஹோ, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடைமுறையில் மக்கள் அதிகரித்த வருமானத்தை வேறு ஒரு பொருட்கள் மீது செலவு செய்வாங்க அப்படின்ற. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய வருமானம் வந்து எப்பயுமே 10,000 அப்படின்னா, 10,000 வந்து எவ்ரி மந்த்துக்கு நான் என்னென்ன கன்சம்ஷன் பண்ணுறேன்னா, என்னென்ன செலவு பண்ணுறேன்னா அதுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த ஓவர் டைம் அப்படின்றத பார்த்து நான் அங்கே செலவு பண்ணுறேன் இல்லையா, அந்த இன்கம் அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு பேர். அந்த அடிஷ்னல் இன்கம்மை நான் வேறு ஒரு பொருளை வாங்கிறதுக்காக நான் செலவு பண்ணுறேன். அப்போ நான் வேறு ஒரு பொருளை வாங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ அதுதான் மல்டிப்ளேயர், லீக்கேஜ் மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெருக்கினுடைய கசிவுகள் அப்படின்ற இடத்துல இங்கே சொல்கிறேன், சச் எக்ஸ்பென்சஸ் ஆர் நவுனஸ் லீக்கேஜஸ். அதை தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், லீக்கேஜ்னு சொல்கிறேன். லீக்கேஜ்னா ஒரு நிறுவனத்தில் நான் உற்பத்தி வேலை செய்கிறேன், வேலை செய்யும்போது உண்மையான வருமானம் கிடைக்குது, அந்த உண்மையான வருமானத்தில் வந்து ஓவர் டைம் சில அதை பார்க்குறேன், அது என்னுடைய அடிஷ்னல் வருமானமாக அந்த இடத்துல கருதப்படுகிறது. அப்போ அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு இல்லையா, அந்த இன்கம்மை தான் நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, என்னுடைய வேறு ஒரு பொருள் மீது, வழக்கமாக நான் செலவு செய்கின்ற அந்த பொருட்கள் மீது இல்லாமல் வேறு அடிஷ்னலாக வேறு ஒரு பொருட்கள் மீது என்னுடைய செலவு போச்சுன்னா அதுதான், அதுக்கு பேர் தான் லீக்கேஜஸ் மல்டிப்ளேயர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இது எப்படியெல்லாம் லீக்கேஜஸ் ஆகுது அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்டாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் டு வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெப்டார்ஸ் இங்கே இருக்குது. பேமெண்ட் டு வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டெப்டார்ஸ் அதாவது என்னென்னா, பழைய கடன்களை திரும்ப செலுத்துதல். பழைய கடன்களை எப்படி திரும்ப செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அதிகரித்த வருமானம் இருக்குல்ல, அடிஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அடிஷ்னல் இன்கம் என்ன வேலை பண்ணுதுன்னு பார்க்கலாம். இஃப் ஏ போர்ஷன் ஆஃப் த அடிஷ்னல் இன்கம் இஸ் யூஸ்டு ஃபார் ரீபேமெண்ட் ஆஃப் ஓல்டு லோன், அதாவது என்ன பண்ணுன்னா, அந்த அதிகரித்த வருமானம் பழைய கடன்களை திரும்ப செலுத்துவதற்காக இது பயன்படுகிறது. அப்படி பயன்பட்டால் என்ன ஆகும், MPCs reduced and as a result the value of multiplier is cut. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, என்னுடைய அதிகரித்த அந்த வருமானத்தை நான் பழைய கடன் வாங்கினேன் இல்லையா, அதை திரும்ப செலுத்துவதற்காக நான் பயன்படுத்தினேன் அப்படின்னா, இதனால் என்ன ஆகும், மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம், அதாவது MPC
இந்த மார்ஜினல் ப்ராபன்சிட்டி டு கன்சியூம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆகி இதனால் என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளேயர் மல்டிப்ளேயருடைய மதிப்பு கட் ஆகிடும். கட் ஆகிடும்னா தடைபட்டுடும் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. பேமெண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு டிப்ஸ் அப்படின்றதில் சொல்கிறாங்க. அதர் பாயிண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் வெல்த் அப்படின்ற அதர் பாயிண்ட்டு. இப்போ இது என்னன்னு சொல்லுதுன்னு பார்க்கலாம். இஃப் இன்கம் இஸ் யூஸ்டு இன் பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் வெல்த் சச்சஸ் லேண்ட் பில்டிங் அண்ட் ஷேர்ஸ் மணி இன் சர்க்குலேட்டட் அமாங் பீப்புள் அண்ட் நெவர் என்டர்ஸ் இன் டு த கன்சம்ஷன் ஸ்ட்ரீம். இங்கே அதிகரித்த வருமானம் இந்த இடத்துல அடிஷ்னல் இன்கம்மை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதனால் அந்த கசிவு அப்படின்றது என்னன்னா உன்னுடைய உண்மையான வருமானத்தை விட்டுட்டு அடிஷ்னலாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் என்ன மாதிரியான கன்சம்ஷன் செலவு பண்ணுற அதுதான் அந்த கசிவுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் லீக்கேஜஸ். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் எக்ஸிட்டிங் வெல்த் அப்படின்னாக்க செல்வத்தை வாங்குவது. செல்வம்னா என்னுடைய எதிர்காலத்திற்கு பயன்படக்கூடியது. எதிர்காலத்தில் எனக்கு எந்த அளவுக்கு பயன்படுகிறதோ அதெல்லாம் நம்ம செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். லேண்டாக இருக்கலாம், என்னுடைய நிலமாக இருக்கலாம், கட்டிடங்களாக இருக்கலாம், ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து என்னுடைய செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. இது வந்து இதனால் இதெல்லாம் பயன்படுத்தினா அதாவது நான் ஒரு லேண்டு வாங்கணும்னு நினச்சேன்னா ஒரு பில்டிங் வாங்கணும்னு நினச்சேன்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் என்னுடைய மணியை பண்ணணும் அப்படின்னு அதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னுடைய பணம் என்ன பண்ணணும்னா மக்களுடைய சர்க்குலேஷன் ஆஃப் எமாங் த பீப்புள் அண்ட் நெவர் என்டர்ஸ் டு த கன்சம்ஷன் ட்ரீம் அப்படின்னு சொல்கிறான். பணம் மக்களிடையே என்ன பண்ணுமா சுரண்டு கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதான் செல்வத்தை வாங்குதல். நான் என்ன பண்ணுறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், கட்டிடம் வாங்குகிறேன், இல்லை வீடு வாங்குகிறேன், இப்படி எதையாவது என்னுடைய ஷேர்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னுடைய பணம் என்ன கைவிட்டு மக்களுக்கிட்ட என்ன பண்ணிவிடும் புழக்கத்தில் போய்டும். அதுதான் சர்க்குலேஷன் அமாங் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா இதனால் என்ன ஆகும், அஸ் ஏ ரிசல்ட் த வேல்யூ ஆஃப் மல்டிப்ளையர் இஸ் அஃபெக்டட். இதனால் நுகர்வுக்குள் வராது, இது நுகர்வுக்குள் வராது. ஏன்னா நான் இது வந்து லாங் பீரியடில் இருக்கக்கூடியது, இதை நான் கன்சம்ஷன் ட்ரீம் அதை நுகர்வுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியாது எடுத்துக்க முடியாது, நான் செலவு பண்ணலாம் எடுத்துக்க முடியாது. ஆனால் இது எதிர்காலத்தில் எனக்கு செல்வமாக கருதப்படுகிறது, வேல்யூவாக வெல்த்தாக கருதப்படுறேன். அப்போ எதிர்காலத்தில் எனக்கு பயன்படுத்தாக்க அது என்னுடைய பொது கன்சம்ஷன் கிடையாது. அதனால் இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் மல்டிப்ளேயர் என்ன பண்ணணும்னா அஃபெக்டட் ஆகுது அப்படின்ற மதிப்பு வேல்யூ ஆஃப் பெருக்கினுடைய மதிப்பு பாதிக்கப்படுதா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அனதர் ஒன் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது நமக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் இங்கே இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் இம்போர்ட்டை மட்டுமே எடுத்துக்கிறோம், பண்டங்களையும் பணிகளையும் இறக்குமதி செய்தல். இங்கே இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இப்படி இறக்குமதி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இன்கம் ஸ்பெண்ட் ஆன் importers of goods or services flow out of the country and as little change in the return to the income stream in the country. இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த பண்டங்களும் பணிகளுக்காகவும் நம்ம வருமானத்தை செலவு செய்தால் நம்மளுடைய நாட்டை விட்டு பணம் வெளியேறிடும் அப்படின்றான். இப்போ வெளிநாட்டில் இருந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். எனி எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எனி எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் எல்லாமே நம்ம வெளிநாட்டிலேருந்து சைனா ஜப்பான் அப்படின்னு நல்லா ரிச் பீப்புள் ரிச்